வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் எப்பயுமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தே இது பண்ணிட்டு இருந்தேனா இன்னைக்கு சரி அப்படியே பேசுறதே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு இன்னைக்கு வ்ளாக் பண்ணுற ஐடியாலாம் இல்லை லஞ்சுக்கு ரசம் சாதம் வெறும் முட்டை நேற்று மீன் விரைவு வச்சிருந்த ஒரு ரெண்டு பீஸ் இருந்தது அதை வச்சுட்டு இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும் அவர் வந்து இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால சிம்பிளாக மஷ்ரூம் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் ஸோ பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் ப்ளஸ் இந்த ரைஸ் ரசம்லாம் இருக்குது இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் வந்து அப்படி ரொம்ப கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க பட்டை மசாலா ஐட்டத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு 2 பட்டைத்துண்டு 2 பிரிஞ்சியலை 2 ஏலக்காய் 1 நட்சத்திரப்பட்டை கொஞ்சமாக கல்பாசி 4 கிராம்பு ஜாதிபத்திரி சும்மா பேருக்கு இத்தினோண்டு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml கிட்ட எடுத்திருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 2 பல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் 4 பச்சை மிளகாயும் கீரி எடுத்து வச்சுருக்கேன் 2 தக்காளி இப்போ என்ன பண்ணலாம் பேனில் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் அதிலே சூட் பண்ணணும்லாம் இல்லை நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்து தான் செய்கிறேன் நல்லா இருந்தது அப்படின்னா அவரோட லாஸ்ட்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஸோ நிறைய பிரியாணி வெரைட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது நான் எப்பயுமே செய்வேன் பட் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தார் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் அந்த இதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அவுட் கம்னால வந்ததுன்னா நம்ம லிங்க்குமே கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெங்காயத்தையும் இது கூட அப்படியே போட்டுடலாம் ஸோ எதுவுமே ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை மசாலா சாமான் எல்லாமே எடுத்து போட்டுடலாம் பச்சை மிளகாய் தக்காளி வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நான் புதினா மல்லியுமே கூட சேர்க்கணும் அதுவும் கூட நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடுறேன் 1 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி மல்லி ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆற வளைக்கும் வதங்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம நடுநடுவில் மட்டும் ஜஸ்ட் கிண்டி விட்டால் போதும் ஸோ லைட்டாக மூடி போட்டு விட்டுருவோம் இது வதங்கட்டும் நம்ம கிட்ட ரொம்ப இல்லை இருக்கிறத கொஞ்சம் ஸ்டாக்கு காலியாகிட்டு வாங்கி இருக்கிற 1 வாரத்துக்கு மேலே அது நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம தட்டில் போட்டுடலாம் ஓரளவுக்கு வாசனைக்கு தேவையானது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது நான் பில்லாடி தள்ளி வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜில் அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனாக கலர் மாறிடுது ஸோ அதனால் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அந்த செடி வச்சுருக்கேன் அதில் இருந்து கூட கொஞ்சம் உருகிடலாம் வச்சேன் நல்லதாக வேர் பிடிச்சி வந்துட்டுருக்கு நான் கதை கடன் இதை எடுத்துடுறேன் இப்போ இங்கே கொஞ்சமாக புதினா மல்லி தேறிட்டு போதும்னு நினைக்கிறேன் வாசனைக்கு ஸோ இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா என்ன கூட கொஞ்சமே வதங்கிருச்சு நான் விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டனால ஸோ இந்த மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் 4 பச்சை மிளகாய் இது கூட இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதே ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் 1/2 லெமன் பிரிஞ்சிடலாம் 2 பெரிய சைஸ் தக்காளி 100 கூட உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இதை நம்ம வதக்கிட்டு போகிறோம் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இதை பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம் உப்பு மட்டும் நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா உப்பு காரம் அப்படியே செக் பண்ணிட்டு கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறீங்க ப்ளஸ் யூடியூப்பும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்
இந்த டப்பா அண்ட் இந்த பாட்டில்ஸோட கேரி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கினது, நான் பெங்களூரில் வாங்கினேன். ஆனால் இப்போ பாட்டில்ஸ் இது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர்லாம் வெஸ்ட் சைட் போனோம் அவங்க இல்லை அப்படின்னாங்க. டாடா கிளிக்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு வெஸ்ட் சைடு ஹோம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டே இருந்தே எப்பயாவது திரும்ப போடுவாங்களா இருக்கும், நடுநடுவில் சில டைம் காட்டும் எனக்கு. ஸோ இது மாதிரி சுகர், டீ, காஃபி, அப்புறம் ரைஸு, கார்லிக், ஆனியன் அந்த மாதிரி டப்பா எல்லாமே வெஸ்ட் சைட்லேயும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து கடை இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா நீங்கள் போய் டாடா கிளிக் ஆப்பில் உள்ளே போயிட்டு அந்த சர்ச் பாரில் போயிட்டு வெஸ்ட் சைட் ஹோம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா மற்றபடி ட்ரெஸ் இதெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் வெஸ்ட் சைட் ஹோம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்னும் புதுசு புதுசாக நிறையெல்லாம் வந்திருக்கு. நம்ம மிக்சிங் பவுலு இந்த மாதிரி மசாலா டப்பாவும் இதே கலரில் போட்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா தீமாக சில பேர் நாங்கள் கிச்சன் செட் பண்ணுறோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க, என்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு தீமாக வேணும்னா மெஷரிங் கப்ஸ் முதற்கொண்டு 1 கப், 1/2 கப், 1/4 கப்னு எழுதி இதே கலர் காம்பினேஷனில் வச்சுருக்காங்க. பிஸ்கு அந்த மாதிரி இந்த பவுலுக்கு பதிலாக கேக் மிக்சிங் பவுல் எல்லாமே இதே கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி லெட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் யாரும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கேட்குறனால சொல்லுவோம். ஓகே, பேசிட்டே அதுக்குள்ள தக்காளி நல்லா கரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், மஷ்ரூம் சேர்த்துடலாம். பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவுமே இன்றைக்கி கூட போகிற காயெலாம் வெறும் மஷ்ரூம் பிரியாணியாகவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஊறிச்சு, நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி சேர்த்து மஷ்ரூம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம். மஷ்ரூமில் கொஞ்சம் மசாலாலாம் எடுத்தது அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மஷ்ரூமை மேலே இருக்க தோலெல்லாம், அவர் பேர் ஜப்பார் பாய், சேனல்லேயும் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோவோட அவரோட வீடியோவோட லிங்கே உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கும் போயிடும், ப்ளஸ் மசாலா வந்து உள்ள மஷ்ரூம்ஸில் நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சூப்பர் சூப்பராக ரெசிபிலாம் சொல்லி கட்டின சமீபத்தில் தான் இப்போ பார்க்குறேன். அதனால் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே கூட அதை பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கட்டாயமாக உங்களுக்கு முடியும், அதில் ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லி கொடுக்குறதே அவ்வளோ சூப்பராக சொல்லித்தராரு. துபாயில் எல்லாம் பிரியாணி கடைலாம் வச்சுருக்காரு கூட, இங்கேயுமே கூட கல்யாணத்துக்கு அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ சமீபமாக தான் அந்த சேனலுக்கு நான் பார்த்தேன், ரெக்கமெண்டேஷனில் வந்ததாக கிளிக் பண்ணி பார்த்தா சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாரு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள், மஷ்ரூம் அதெல்லாம் மசாலாலாம் நல்லா வாசனையும் வருது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துடலாம், இது நல்லா கொதிக்கட்டும். ராரா சிட்டு ரா டே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வரவேற்பு. இவர் தான் நாங்கள் சொன்ன ஃப்ரெண்டு, 30 வருஷம் முன்னாடி எங்கள் கூட இருந்தாங்க. 30 வருஷம் ஆதா? ஆமாமா இருக்கும். ஸோ பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ நல்லா கொதிச்சிச்சு, உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, சேர்த்துடலாம். மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். ஸோ 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி முடித்ததுக்கப்புறமா சரி சாப்பிட்றப்ப எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் பேசிகிட்டே இருந்துட்டு ஞாபகம் இல்லை அப்புறம் பிளாக் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு போங்க பேசிகிட்டு இருந்தது கிளம்பிட்டாங்க. பிரியாணி வந்து நல்லாவே வந்திருந்தது. இன்றைக்கி தான் அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்தது. நான் அமேசான் சேல் போயிட்டுருந்தது இல்லையா, அந்த டைம்லேயே லைட்னிங் டீலுமே கூட போச்சு, அதில் தான் அபிக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்.
அதோட அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. டைம் லாப்ஸில் வச்சு விட்டுட்டேன் வேக வேகமாக, ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோட ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு தரேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது கூடவே அதோட ரெசிபி இதுவும் கொடுத்துருந்தாங்க, ஒரு கரண்டி கப்பு, அதுக்கான வயர், இதுக்குள்ளேயே காய் ஸ்டீம் பண்ணுறது, முட்டை பாயில் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டுமே கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ஏதுன்னு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் தரேன். ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, நான் அமேசான் சேலில் பார்த்து வாங்கினேன். ஸோ நம்ம இந்தியன் மேக்கும் கூட, அதனால் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ தான் கொண்டு டெலிவரி பண்ணிட்டு போனாங்க, பிரிச்சேன் பார்த்தீங்களா, க்யூட்டாக நல்லாயிருக்கு. 3 லிட்டர் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இது. முதல்ல நான் வச்சுருக்கிறது வந்து கீக், இது வந்து வெல்ஸ்பயர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இப்போ அமேசானில் சம்மர் சேல் போச்சு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்தப்போ 4000 லைட்னிங் டீல்னு சொல்லிட்டு கிடச்சிருந்தது. சரி ரொம்ப கம்மியாக இருக்கே வாங்கி பார்ப்போம் அப்படி ரிவ்யூஸ் எல்லாம் படித்தேன், நல்லாயிருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அபிக்கு இது போதும் இல்லையா, நாங்கள் அபிக்கிட்ட போனாலுமே கூட இது போதும் ரொம்ப. அவன் சின்ன குக்கர் தான் வச்சுருக்கான், பருப்பெல்லாம் வச்சோன்னா வாரி அடிச்சிருது. இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் பருப்பெல்லாம் வெளியில் தெரிக்காமல் இருக்கும். ஸோ காம்பேக்டாக இருக்குது, அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தேன். எப்படியும் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே 2-3 டைம் இதில் சமைப்பேன், சமைக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். சமைக்கிறப்பையோ பிளாக்லேயுமே கூட ஷேர் பண்ணேன் இல்லையா, ஹோப் இன்னைக்கு ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.